ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரயோன்ஸ் லைஃப் ஸ்டைல். நான் தான் உங்க ரம்யா. இன்னைக்கு நம்ம சேனல்ல பரோட்டாக்கு ரொம்பவே பொருத்தமான ரோட்டுக்கடை ஸ்டைல் வெஜ் சால்னா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதை செய்கிறது ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். டேஸ்ட்டும் ஹோட்டலில் சாப்பிட்ற ஃபீல் கிடைச்சிது. டேஸ்டான ஈஸியான ப்ரிப்ரேஷன் மெத்தடில் வெஜ் சால்னா செய்ய வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, ரயான்ஸ் லைஃப் ஸ்டைல் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ ஒரு அடிகனமான அகலமான பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் 5 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடாகணும். இப்போ ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. இதில் நம்ம ஹோல் கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 2 பட்டை எடுத்திருக்கேன். கிராம்பு 2 சேர்த்துக்கோங்க. இது கூடவே அன்னாசி முக்கு 2, ஏலக்காய் 2, சோம்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது நல்லா இப்போ பொரியணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லாவே பொரிஞ்சு வந்திருக்கு. இதில் நம்ம இப்போ வெங்காயம் சேர்க்கலாம். நீளமாக நான் இருக்கிறேன், 3 வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நல்லா சுருண்டு வரணும் வெங்காயம். இதில் இப்போ நான் கருவேப்பிலை 1 கொத்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம நல்லா வதக்கிக்கணும். இப்போ இதில் நான் 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நான் பச்சை மிளகாவை அப்படி தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் 2 கீரி கூட போட்டுக்கலாம். இப்போ நான் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். உப்பு போட்டு வதக்கணும் அப்படின்னா நல்லாவே வதங்கும். பாருங்கள், நம்மளோட வெங்காயம் இப்போ நல்லாவே வதங்கி நல்லா சுருண்டு வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நான் இன்னைக்கு 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுவும் நல்லா சுருண்டு வரணும். பாருங்கள், இதுவும் நல்லா சுருண்டு நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். பாருங்கள், சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம இப்போ செய்த தக்காளியை நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கணும் அப்படின்னா தான் நம்மளோட ரோட்டுக்கடை ஸ்டைல் வெச்சால்னா ரொம்பவே சூப்பராக நல்லா வரும். நான் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன், தக்காளி நல்லா வதங்கி வரணுன்றதுக்காக. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது ஓரளவுக்கு வதங்கி வந்திருக்கு. இப்போ இதை நம்ம மூடி போட்டு மூடி நல்லா வேக வைக்கலாம். நல்லா மேஷ் ஆகணும். நான் இந்த மாதிரி மூடி போட்டு நல்லா வேக வெட்டி எடுத்துட்டேன். பாருங்கள், இப்போ இதில் நான் மசாலாலாம் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கூட வேணால் கரம் மசாலாத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சிக்கன் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம நல்லா வதக்கிக்கணும். மசாலாவோட பச்சை வாசனை லைட்டாக போகணும். மசாலாலாம் நம்ம சேர்த்து நல்லா வதக்கிறப்ப எப்போவுமே ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா மசாலாலாம் நல்லா தீஞ்சிரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா இந்த மாதிரி வதக்கியாச்சு. இப்போ இதில் நான் காயெல்லாம் சேர்த்துக்கிறேன். 1 கைப்பிடி கேரட், 1 கைப்பிடி பீன்ஸ், 1 கைப்பிடி உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 கப் பச்சை பட்டாணி கழுவுனதை எடுத்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூடவே நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் காலிஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். காலிஃப்ளவர் நம்ம ஸ்டெரிலைஸ் பண்ணி தான் வச்சுருக்கோம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம்.
இன்றைக்கி நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு நல்லா ஹெல்த்தியான ரோட்டுக்கடை ஸ்டைல் வெஜ் சால்னா பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிளைன் சால்னாவாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெங்காய தக்காளிக்கு அப்புறம் வெஜிடபிள்ஸ்லாம் எதுவுமே சேர்க்காமல் நீங்கள் பிளைன் சால்னாவாக பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பரோட்டாக்கு அப்புறமா எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இதில் நான் 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதில் கொதிக்க வச்சுக்கிறேன். பாருங்கள், லைட்டாக இந்த மாதிரி கலந்துக்கோங்க. இதில் நான் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட போகிறேன். நான் இன்றைக்கி தேவையான அளவு கல் உப்பு தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தூள் உப்பு கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட சால்னாவை நல்லா திக்காகிறதுக்காக ஒரு பேஸ்ட் நம்ம அரைக்கணும். இந்த பேஸ்ட் நான் அரைக்கிறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்திருக்கேன், கசகசா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூடவே 1/2 கப் பொட்டுக்கடலை, 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன், 1 சின்ன கப் தேங்காய் சேர்த்துக்கிறேன். இது 1/2 மூடி தேங்காய் நான் துருவி எடுத்திருக்கேன். இதில் நம்ம சேர்த்த பொட்டுக்கடலையும் கேஷுவும் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு பதிலாக அதை நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு வறுத்த வேர்க்கடலையை தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கலாம். இதே டேஸ்ட்லேயே நம்மளுக்கு சூப்பராக கிடைக்கும். அதில் நம்ம சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து திக் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கணும். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கணும். இதை நம்ம நல்லா கலந்ததுக்கப்புறமா 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கணும். இந்த மாதிரி நம்ம சேர்த்தது எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடணும். இது கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும். நம்ம இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா நல்லா கொதிக்க விட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ரோட்டுக்கடை ஸ்டைல் வெஜ் சால்னா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடும். நம்மளோட சூடான சுவையான ரோட்டுக்கடை ஸ்டைல் வெஜ் சால்னா இப்போ ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சப்பாத்தி, தோசை, இட்லி, பரோட்டா அதுக்கெல்லாமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ரேயோன்ஸ் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சமையலின் சந்தோஷம் இல்லம் தோறும் பரவட்டும். பாய்.